பொது காலம் 26வது வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். என் மீட்பர் வாழ்கின்றார், இறுதியில் மண்மேல் எழுவார். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வசனங்கள் 21-27. யோபு கூறியது, என் மேல் இறங்குங்கள், என் நண்பர்கள் என் மேல் இரக்கம் கொள்ளுங்கள், ஏனெனில் கடவுளின் கை என்னை தண்டித்தது. இறைவனை போல் நீங்களும் என்னை விரட்டுவது ஏன்? என் சதையை நீங்கள் குதறியது போதாதா? ஓ, என் வார்த்தைகள் இப்பொழுது வரையப்படலாகாதா? ஓ, அவை ஏட்டுச் சுருளில் எழுதப்படலாகாதா? இரும்பு கருவியாலும் ஈயத்தாலும் என்றென்றும் அவை பாறைகளில் பொறிக்கப்பட வேண்டும். ஏனெனில் என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன். என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும்போதே கடவுளை காண்பேன். நானே அவர் என் பக்கத்தில் நிற்க காண்பேன். என் கண்களே காணும், வேறு கண்கள் அல்ல. என் நெஞ்சம் அதற்காக ஏங்குகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 27:7-9 மற்றும் 13-14 உள்ள வசனங்கள். பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும், என் மீது இரக்கங்கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினங்கொண்டு அடியேனை விலக்கிவிடாதிரும். நீரே எனக்கு துணை, என் மீட்பராகிய கடவுளே என்னை தள்ளிவிடாதிரும். பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். நற்செய்தி வாசகம். அல்லேலூயா, அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 1-12. அக்காலத்தில் இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும், இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே.
வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இரையாற்றி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இரையாற்றி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரினர் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய திருப்பலி வாசகத்திலிருந்து ஒரு சில கேள்விகள். முதலாவது கேள்வி, வேலையாளர் எதற்கு உரிமை உடையவர்? ஆப்ஷன் ஏ கூலி, ஆப்ஷன் பி வேலை, ஆப்ஷன் சி அதிகாரம். இரண்டாவது கேள்வி, அறுவடை மிகுதி வேலையாள்களோ டேஷ்? ஆப்ஷன் ஏ அதிகம், ஆப்ஷன் பி குறைவு, ஆப்ஷன் சி கொஞ்சம். கேள்விக்கான பதிலை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். இன்றைய கேள்விகளுக்கான சரியான பதில்களை நாளைய வீடியோவில் பதிவிடுகிறோம். இப்பொழுது நேற்றைய கேள்விகளுக்கான பதில்களையும் சரியான பதில்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தவர்களின் பெயர்களையும் பார்க்கலாம்.